हेलो फ्रेंड्स, वेलकम टू श्रीस क्राफ्ट। இன்னைக்கு நான் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப கியூட்டான பேப்பர் ரிங் எப்படி பண்றதுன்னு கத்து கொடுக்கறேன். இந்த ரிங் ரொம்ப கியூட்டா இருக்கும். இந்த ரிங்கை நீங்க வந்து என்ன சைஸ்ல வேணாலும் எந்த கலர்ல வேணாலும் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, நான் போட்டு காட்டுறேன். இவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க இந்த ரிங். இந்த ரிங் ஹார்ட் அண்ட் ஷேட்ல நம்ம இந்த ரிங்கை பண்ண போறோம். இந்த ரிங் பண்றதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ஒரு ஸ்கொயர் ஷீட், அப்புறம் ग्लू। முதல்ல இந்த ஸ்கொயர் ஷீட்டை இப்படி மடிச்சுக்கோங்க. இப்போ இதை ஓபன் பண்ணிட்டு இப்படி மடிச்சுக்கோங்க, நல்லா பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்த ஃபோல்டிங் பண்ணும்போது நமக்கு நல்லா வரும். பாருங்க, நான் இப்படி இப்படி ஒரு எக்ஸ் மாதிரி வந்திருக்கு, பிளஸ் சிம்பிள் மாதிரி. இப்போ ஒரு எட்ஜ் இங்கே சென்டரில் வேணும். பாருங்க இப்போ இப்படி வச்சாச்சு. இப்போ திரும்பி ஒரு ஹாஃபாக மடக்கிக்கோங்க. இப்போ அதே மாதிரி இந்த சைட்லையும் முதல்ல இது ஒரு ஹாஃபாக மடக்கிக்கோங்க, அதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு ஹாஃபாக மடக்கிக்கோங்க. இப்போ ஒன்றத்தை இப்படி ஓப்பன் பண்ணிட்டு அதை வந்து டூ ஃபோல்டிங்ஸ் இப்படி இந்த மாதிரி டூ பண்ணிவிட்டு திரும்பி இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு இதையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை இப்படி மடிச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் இப்படி வச்சுக்கோங்க. இப்போது ஏதாவது ஒரு சைடு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த சைடு எடுத்துக்க போகிறேன். இதை இப்போ நீங்கள் இப்படி மடிச்சுக்கணும். சென்ட்ரலில் ஒரு லைன் தெரியும், அதை நீங்கள் இப்படி மடிச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் வரணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா ட்ரையாங்கிள் ஆட்டம் மடித்தாச்சு. இப்போ பேக் சைடு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் வரும், அதுக்கு கீழே ஒரு லைன் தெரியும், அந்த லைனோடு இப்படி மடக்கிக்கோங்க. இப்போ வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கணும். இப்போது இதை அப்படியே தூக்கி இந்த இடத்துல லைனுக்கு வச்சுருங்க, அந்த லைனில் அப்படியே வச்சுருங்க. அதே மாதிரி ரெண்டு சைடும் இந்த மாதிரி இருக்கணும், ஒரு பவ் மாதிரி இருக்கணும். ஃப்ரண்ட் சைடு இப்படி இருக்கணும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃப்ரண்ட் சைடில் இங்கே உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுது இல்லை, அதை வந்து மடக்கி இப்படி வச்சுருங்க. அதே மாதிரி இந்த சைடில் இங்கே பாருங்கள், இப்போ வந்து இப்படி வரும் ஃப்ரண்ட் சைடில். ஓ, ரெண்டு சைடும் ஒரு குட்டி ட்ரையாங்கிள் வர மாதிரி பண்ணிக்கணும். அவ்வளோதான், இங்கே ஹார்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போது ரிங் பண்ணுறதுக்கு கீழே பேப்பர்ஸ் நம்ம ஏற்கனவே மடக்கி வச்சுருக்கோம், அதை வந்து கொஞ்சம் நல்லா மடக்கிக்கோங்க. இந்த லைனில் இதை வைக்கணும். இது வந்து கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வைக்க முடியும். இப்போ சூப்பராக ஹார்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை பெண்ட் பண்ணி ரிங் பண்ணுறது தான் ஃபைனல் ஒர்க். முதல்ல இந்த ஹார்ட்க்கு இந்த இடத்துல ஒரு லைன் மாதிரி தெரியும், அதை முதல்ல இப்படி மடக்கிக்கோங்க. அப்போ தான் ஹார்ட் வந்து கொஞ்சம் நல்லா வரும். இதெல்லாம் இப்போ நல்லா பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து இதை வந்து உங்கள் அப்படி கையில் வச்சா கையில் போட்டுக்கிறதுக்கு நீங்கள் வந்து யாரையாவது ஹெல்ப்க்கு கூப்பிட்டுருக்கலாம், இல்லை நீங்களே கூட போட்டுக்கலாம். நான் வந்து நானே போட்டுக்க போகிறேன். இதை ஒட்டுறதுக்கு தான் நம்மளுக்கு ஃபெவிகால் எந்த க்ளூ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா ஒட்டியாச்சு. நீங்கள் வந்து கையில் போட்டு அளவெடுத்ததுக்கப்புறம் க்ளூ தடவி ஒட்டினா அமுத்தினா தான் இந்த பேப்பர் நிற்கும். ஏன்னா இதை ஃபோல்டு பண்ணாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பேப்பர். இதுக்கு நீங்கள் எந்த கலர் வேணாலும் கொடுக்கலாம். நான் வந்து பர்பிள் கலர் கொடுக்க போகிறேன்.
நான் இந்த மாதிரி கலர் பண்ணியிருக்கேன், நீங்கள் கிளிட்டர் கூட போட்டுக்கலாம். கிளிட்டர் போட்டோன்னா அது அசல் கோல்டு ரிங் மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்கள், ஹார்ட் வச்சு கோல்டு ரிங் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.